ஹலோ பிரதர்ஸ், இன்னைக்கு நாம வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்காண்டி ட்ரீம்ஸ் மென் ஷோலன் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஹேர் கட் பண்ணி 2.5 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. சரிங்காச்சு, ப்ரீமியமாக போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரலாமேன்ட்டு தான் நம்ம ட்ரீம்ஸ் மென் ஷோலன் வந்திருக்கோம். இது வந்து விஜயநகரில் இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் போகிற டைம் வந்துட்டு அவங்க 6th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய காம்போஸ் விட்டுருந்தாங்க. அதில் ஒரு காம்போஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நான் சூஸ் பண்ண வந்துட்டு ஹேர் கட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பியர்ட் ட்ரிம்மிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக் டீடன், அதுக்கப்புறம் வந்துட்டு மசாஜ் சூஸ் பண்ணேன். எல்லாமே சேர்த்து காம்போவில் வந்துடும் நமக்கு. நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விட்டது அங்கே கடையிலே இருக்கிற சீனியர் ஸ்டைலிஸ்ட் தான். அவர் பேர் வந்துட்டு டேனிஷ். உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ அழகாக கட் பண்ணி விட்டார். நமக்கு ஹேர் கட்டிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி விட்டார்னே சொல்லி சொல்லலாம். அண்ட் ஹெட் மசாஜ் பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அந்த ஹெட் மசாஜ். நான் சூஸ் பண்ணது வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஹெட் மசாஜ். இது போக வந்துட்டு இவங்க ஆல்மண்ட் ஆயில் ஹெட் மசாஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோகோனட் ஹெட் மசாஜ் எல்லாமே இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணது வந்துட்டு ஆலிவ் ஆயில் ஹெட் மசாஜ். சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்கக்கிட்ட வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட், சிசர்ஸ், அதுக்கப்புறம் காம்பு எல்லாமே வந்துட்டு சானிடைஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் கோவிட் சுச்சுவேஷன்னால தான் ஈவன் மாஸ்க் எல்லாமே ப்ராப்பராக வியர் பண்ணி நமக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்கன்னே சொல்லி சொல்லலாம். மசாஜ், அதுக்கப்புறம் ஹேர் கட்டு எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணாங்க. ரொம்ப வார்மான வாட்டரில், சூடாகவும் இல்லாமல் கோல்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி வார்மான வாட்டரில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஹேர் வாஷ் கொடுத்தாரு டேனிஷ் ப்ரோ நமக்கு. சீரியஸ்லி சொல்கிறேன், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹேர் ஸ்பா வந்துட்டு என் லைஃப்லேயே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் ஹேர் ஸ்பா க்ரீம் வந்துட்டு நம்ம ஹேரில் வந்துட்டு ரொம்ப நல்லா ப்ராப்பராக அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்பா மிஷின்குள்ளே நம்ம தலையை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருந்த க்ரீம் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஹேர் வாஷ் கொடுத்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஹேர் ஸ்பா வந்து நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹேர் ஸ்பாவோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நம்ம நார்மலைஸ் பண்ணும் ஆயில் செக்ரியேஷன், வந்துட்டு ஹேரில் இருக்கிற ஆயில் செக்ரியேஷனை வந்துட்டு நமக்கு பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹேர் டேமேஜ் இருந்தால் அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலோ இல்லை ஸ்கேல்ப் இஷ்யூ இருந்தால் ரொம்ப நல்லா அதெல்லாம் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மைண்டை வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கும் ஹேர் ஸ்பா பண்ணுறது. ரீசி சொல்கிறேன், பெஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஹேர் ஸ்பா, இதுக்கு மேலே ட்ரை பண்ணலனா கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் நெக் டீடன். ஃபேஸில் வந்துட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நெக்லேயும் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் விட்டோம். 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஐ ரியலி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஏன்னா கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு, அது போட்டுட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேன் ரிமூவ் ஆனது எனக்கு கிளியராக ஃபீல் ஆச்சு. இவன் நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் என்னோட ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேனிஷ் ப்ரோட சர்வீஸ்க்கு சீரியஸ்லி 5-ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்தப்போ எப்படி இருந்தேன். இப்போ என்னோடய ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் அந்த டேன்லாம் ரிமூவ் பண்ணி எவ்வளோ பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு புது மாப்பிள மாதிரியே மாற்றி விட்டாருன்னு சொல்லி சொல்லலாம். டேனிஷ் ப்ரோ, சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம்ஸ் மென் சலூன். ஏன்னா அவ்வளோ பிஸியான டைத்துலேயும் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதுக்கு வந்துட்டு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ. திஸ் இஸ் மீ. பாருங்கள் நீங்களே வந்துட்டு ஆஃப்டர் ஃபேஸ் டீடேன் பண்ணதுக்கப்புறம் ஹேர் கட், பியர்ட் ட்ரிம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பாலாம் பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருந்தேன். உண்மையில் வந்து டோட்டலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்டார் அவர் என்ன. என்னோட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ரோவோட ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்துட்டு அவரோட சேனலில் அப்லோட் பண்ணுவார். அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு அவர் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ட்ரீம்ஸ் மென் சலூனில் வந்துட்டு ஒரு நல்ல ஹேர் கட் கிடைச்ச திருப்தியோடு வந்துட்டு நான் வீட்டுக்கு போனே சொல்லலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.